வணக்கம். இப்போ வந்து நாங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த செஞ்சி வழியாக போய்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ தெரியறதுலாம் வந்து அந்த செஞ்சி சைடில் தெரியறதுலாம் மலைங்க, அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சியில் வந்துங்க அந்த மலையில் வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு தனித்தனியாக இருக்குதுங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை போய் பார்க்கலைங்க, விவரம் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் வந்துங்க நிறைய கோட்டைங்க அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ நல்ல நிலையில் இருக்கிறது வந்து இன்றைய வரலையும் செஞ்சி கோட்டை இருக்குதுங்க. நல்ல நிலையில் இந்த செஞ்சி கோட்டை கட்டி 830 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் நல்ல நிலையில் இருக்குதுங்க. அது செஞ்சி கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தின் அடையாளமாக இருக்குதுங்க. மராட்டிய மன்னர் சிவாஜி வந்து இந்த கோட்டையை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக சொல்லியிருக்காருங்க. சிவாஜியுடைய பிள்ளைங்க வட இந்தியாவில் தோத்துட்டு இங்கே வந்து செஞ்சி கோட்டையில் வந்து தங்கியிருந்தாருங்க. அந்த செஞ்சி கோட்டையிலங்க தர்பார் மண்டபம், அந்தப்புறம் படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில்கள், அகழி, ஓவியங்கள், இதெல்லாம் அப்படியே பழுதுபடாமல் இன்னைய வரலையும் நல்லா இருக்குதுங்க. அங்கே நீங்களும் போய் பாருங்கள். அடுத்து இப்போ பார்க்குறது வந்து ராணி கோட்டைங்க. அவசியம் வந்து பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்றுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க ராஜா கோட்டை பாருங்கள். காரில் போய்கின்னு இருக்குள்ளங்க எங்கள் குட்டி பையன் டான்ஸ் போடுறாரு பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கின்னு வராருங்க. திருவண்ணாமலையை நெருங்கிட்டோங்க. இப்போ நாங்கள் மலை தெரியுது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள் மலை. இந்த வழி வந்து போக முடியலைங்க, பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பைபாஸால் போயிட்டு மலையனூர் வழி பிடிச்சி போகிறோங்க. திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அங்கே ரெட்டை பிள்ளையாரை பார்க்கணுங்க. அடுத்தது வந்துங்க ராஜகோபுரம் பார்க்கணும். அதுக்கு பின்னாடி வந்து அம்பாள் சிலை ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்திரலிங்கம் பார்க்கணுங்க. இந்திரலிங்கம் பார்த்துட்டு அடுத்தது அக்னிலிங்கம் பார்க்கணுங்க. அங்கே வந்துங்க திருவண்ணாமலையில் வந்து நிறைய ஆசிரமம் இருக்குதுங்க. டைம் இல்லாதால நாங்கள் முக்கியமாக பார்க்குறது வந்து ரமண ஆசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமங்க. இதுக்கு அடுத்தது வந்து யமலிங்கம் பார்க்கணும். அடுத்தது வந்துங்க நிருதிலிங்கம் பார்க்கணுங்க. அடுத்தது வந்துங்க சூரியலிங்கம் பார்க்கணும், ஆனால் அது வந்து கணக்கில் வராதுங்க. அடுத்தது வந்து வர்ணலிங்கம். அடுத்தது வந்து அடி அண்ணாமலை. அடுத்தது வந்து வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். இதை முடிச்சுட்டுங்க
ராஜகோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தாங்க. இதுதான் கிரிவலம் வரும் முறைங்க. உள்ளே போயிங்க, நாங்கள் வந்து மூலவரை பார்க்கலைங்க இந்த கொரோனாவில், அதால் உள்ளே போய் பார்க்காம வெளியிருந்து ராஜகோபுரம் தரிசனம் பண்ணிவிட்டு சூடம்லாம் கொளுத்திட்டு அஷ்டலிங்கத்தை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க இந்திரலிங்கம் பார்த்தங்க, அப்புறம் வந்து அக்னிலிங்கம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க ரமண ஆசிரமம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவருடைய ஜீவ சமாதிங்க. நிறைய பேருங்க வந்து அங்கே தியானம் பண்ணுறாங்க. நாங்கள் கூட நாங்களும் உட்காந்து பண்ணங்க. நிறைய பேர் இந்த வெள்ளக்காரங்க, நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லாமே நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்கங்க. நாங்கள் தியானம் பண்ணிவிட்டு அவரை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தங்க. அங்கேயே அந்த ஆசிரமத்திலே வந்து இடம் இருக்குதுங்க, அங்கேயே நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனோங்க. புளி சாதம், தயிர் சாதம்லாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து யமலிங்கம். இப்போ நம்ம பார்க்குறோங்க. அடுத்தது வந்துங்க நிருதிலிங்கம் பார்த்தங்க, அங்கே வந்து படம் எடுக்கலை. அதுக்கு அடுத்தது வந்து சூரியலிங்கம் பார்த்தங்க. அதை இப்போ பாருங்க, இதோ இது பார்க்குறீங்களா? இதுதாங்க. அடுத்தது பார்க்குறது வந்துங்க வர்ணலிங்கம். இவர் தாங்க மழை தர கடவுள், நல்லா வேண்டிக்கிட்டங்க. வர்ணலிங்கம் கோயிலுக்கு வந்துக்கிறோம், தெரிய மாட்டேங்குது. நம்ம உள்ள போகலாம் பாருங்க கோயிலுக்கு. இப்ப இதான் கோயில். நீங்க பாக்குறது வந்துங்க இப்ப வந்து நம்ம அடி அண்ணாமலைக்கு போயிருக்கிறோங்க. இப்ப நம்ம நாங்கள் இங்கே வந்து ஆதிசிவன் இருக்காங்க இந்த கோயிலில். போனதும் வந்து சாத்திட்டு இருந்தாங்கங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து திறந்தாங்க ஐயரு. அப்புறம் உள்ளார போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாங்க. இப்போ வந்துங்க நம்ம அடி அண்ணாமலையிலேருந்து திருவண்ணாமலை மலையை வந்து தரிசனம் பண்ணலாங்க. நல்லா தெரியுது பாருங்கள், தரிசனம் பண்ணுங்க. எங்கள் குட்டி பசங்க ரெண்டு பேரும் நல்லா கையை மேலே தூக்கி நல்லா பெரிய கும்பிடு போடுறாங்கங்க சுவாமிக்கு. முடிச்சுட்டு கிளம்புறோங்க. அடுத்தது வந்துங்க நம்ம வந்து வாயுலிங்கம் பார்த்துட்டு அடுத்தது வந்து குபேரலிங்கம் போனோங்க. குபேரலிங்கத்திலிருந்து மலையை தரிசனம் பண்ணுங்க. இப்போ வந்துங்க நம்ம குபேரலிங்கத்தை பார்க்குறதுக்கு உள்ளே போகலாங்க, நீங்களும் பாருங்கள். நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணலாம் வாங்க. அடுத்தது வந்துங்க ஈசானலிங்கம் பார்க்கலாம் வாங்க. அந்த படி இறங்கி தாங்க உள்ளே போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஷ்டலிங்கத்தில் இது கடைசி லிங்கங்க. நீங்களும் அவசியம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.
நன்றி, வணக்கம்.